அவ்வளோதான் சிம்பிள். இதை எடுத்துட்டு அப்படி கீழே வைங்க, அவ்வளோதான். ஃபோல்டபுள் ஃபோல்டபுள் ஓகே. ஃபோல்ட் பண்ணி இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. செம்ம சார். இது வந்து நம்ம அப்படியே காம்பாக்டாக பெட்டுக்கு அடியில் வச்சிடலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ மறுபடியும் மேலே ஏற்றுற மாதிரி எப்படி சார்? அப்படியே ஆப்போசிட்ல இந்த பால் செயின் பிடிச்சி இருந்தால் போதுங்க. ஓகே. ஜஸ்ட் சின்ன குழந்தை கூட இது ஈஸியாக இறக்கி ஏற்றிக்கலாம். துணி காய வைக்க நம்ம இப்போ மொட்டை மாடிக்கலாம் செல்ல தேவையில்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஹாலிலே நம்ம வந்து துணியை காய வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, தனி வீடு, பங்களா வீடு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம நிறையா மாடல்ஸ் வந்து துணி காய வைக்கிறதுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டனை வெளியில் எடுத்து இந்த ராடை கீழே விட்டாங்கன்னா அது வந்து நின்றுங்க, அப்படி விட்டுறலாங்க. எந்த இதுவும் இது பண்ணணும்லாம் இல்லை, அப்படியே துணியை வந்து காய வச்சுக்கலாம். மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயருங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி லென்த்துக்கு கீழே அஞ்சு லைன், மேலே அஞ்சு லைன் இருக்குது. துணி காய வச்சுக்கலாம். துணி காயதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணால் போதும். இது வந்து இப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஓ, அவ்வளோதாங்க சார். இது அவ்வளோதாங்க, இது உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஆன்லைனில் பார்த்தாலும் இல்லை வேறு கடையில் எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் அந்த கடையோட நம்ம கடையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட வாங்கலாங்க. வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஹரி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் தான் போட்டு வந்துருக்கோம். அந்த வசதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வீட்டு தேவையான ஹேங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக சார்ட்டு கேட்டுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து அழகேசன். அழகேசன். நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுறீங்களா? நம்ம கம்பெனி நேம் வந்து கிளாசிக் ஹேங்கர்ஸுங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஷாப் வந்து வந்தால் என்னென்ன ஹேங்கர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம்? நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா துணிக்காய வைக்கிறதுக்கு அனைத்து வகையான ஹேங்கர்ஸும் இருக்குங்க. ஓகே சார். துணிக்காய வைக்கிறதுக்கு நம்ம தரையில் வச்சு காய வைக்கலாம், வாலில் மாட்டி காய வைக்கிற மாதிரி, சீலிங்கில் மாட்டி காய வைக்கிற மாதிரி அனைத்து மாடலும் இருக்குங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஹேங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, ஹாஸ்டலு, ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ், பங்களா ஹவுஸு, எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு மேன்சன்னாலும் அந்த மேன்சனில் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லா மாடல்ஸும் இருக்குங்க. ஓகே சார். ஒன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும் பார்த்தீங்களா இல்லை ரீட்டெயிலும் பண்ணிட்டு? ரீட்டெயிலும் இருக்குது, ஹோல்சேலும் இருக்குங்க. ஓ, ரீட்டெயிலும் வந்து பண்ணிட்டுங்க. இப்போ ரீட்டெயில் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கொடுப்பீங்களா இல்லை லோக்கல் ரீஜன் மட்டும் கொடுப்பீங்களா? இல்லை எங்கேருந்து வந்து வேணாலும் கேட்டாலும் கொடுப்பங்க. ஸோ எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணுவாங்க, எங்கேருந்து வேணாலும் கேட்டாலும் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? எல்லாமே அசம்பிள் பண்ணுறது ஈஸி தாங்க. இப்போ சீலிங்கில் மாட்டுற மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெண்டர் கூட ஈஸியாக வந்து அது இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர் யார் வேணாலும் அதை அழகாக ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஓகே. இந்த ஃப்ளோர் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப் தான் உங்களுக்கு. சில மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள்டாக வரும், ஜஸ்ட் ஸ்க்ரூ மட்டும் நம்ம இது பண்ணால் போதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. ஓகே சார். இன்றைக்கி ஆர்டர் போகிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேஸில் உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவீங்க பேக்கிங்? ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நான் அன்னைக்கே கொடுத்துருவாங்க. குவான்டிட்டி பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒன் ஆர் டூ எப்பயுமே அவைலபிள் ஸ்டாக்கு. ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 50 பீஸ் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. ஓகே சார். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது மட்டும் தான், கஸ்டமைஸில் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னா அது மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? கஸ்டமர் வந்து எப்படி கஸ்டமைஸ்டு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியும் கொடுப்பேங்க. இருக்கிற மாடல் மட்டும் அப்படின்னு இல்லைங்க, அவங்களுடைய ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இன்றைக்கி இருக்குங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர் சார். சரிங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மகிட்ட இருக்கிற மாடல்ஸ்லாம் காட்டுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரைஸோடய சொல்லிடலாம்ல? சொல்லிடலாம். ஓகே. ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லணும்னா இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்ல போகிறோமா? நம்ம ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லலாம். ஓகே. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் ப்ரைஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ பார்க்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். ஸோ போகலாம் சார். ஓகே, போகலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமு, ஹாலு, இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து டிஸ்மேண்டல் டைப் மாதிரி. இதில் இருக்கு இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம்னா இதை அப்படியே நம்ம வந்து காம்பாக்டாக எடுத்து வச்சிடலாங்க. வேணுங்கிறப்ப நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சாரீலாம் வந்து இது எவ்வளோ ஃபிட்ஸாக வரும்? இது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி வருங்க. 5 அடி வருது. நம்ம இல்லை 4 அடி வேணுனாலும் 4 அடி பண்ணிக்கலாங்க, 6 அடி வேணாலும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதில் 6 லேயர் வருங்க. ஓகே சார். கஸ்டமர் ஏதாவது லேயர்ஸ் எது அதிகமாக வேணும் இல்லை கம்மி பண்ணி வேணும் ஓகே அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஓ, கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுப்பீங்க? கஸ்டமைஸாகவும் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். இது மூவபிள் வேணும்னாலும் இதுக்கு வீல் வச்சு கொடுக்கலாங்க. ஓ, வீல் வச்சு கொடுத்துருவீங்க? வீல் வேணாலும் வீல் வச்சு கொடுக்கலாங்க. ஓகே ஓகே சார். அவங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத அவங்களோட நீடு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர் சார். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சார்? இது வந்து 3500 ருபீஸ் வருங்க. 3500. ஆமாம். இது வந்து ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே சார். ஜஸ்ட் சிம்பிள் தான். இது இதுதான் லாக்கா சார்? ஆமாம், இதுதான் லாக்கு. மறுபடியும் சிம்பிள் தான். மறுபடியும் எடுங்களே. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இதை எடுத்துகிட்டு அப்படி கீழே வைங்க, அவ்வளோதான். ஃபோல்டபுள் ஃபோல்டபுள். ஓகே சார்.
சோ இதோட ரேஞ்ச் என்ன சார் இது இது வந்து 1800 ரூபாய் வருங்க 1800 ரூபாய் தான் 1800 ரூபாய் ஓகே சார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் கலர் இருக்குங்க ஒன்னு வந்து கிரே கலர் ஒன்னு வந்து ஒயிட் கலர் ஓகே சோ இதோட ரேஞ்சிங் சார் 1800 ரூபாய் ரெண்டுமே சேம் பிரைஸ் தாங்க ஓகே இந்த கலர் எடுத்தால 1800 ரூபாய் இந்த கலர் எடுத்தால 1800 ரூபாய் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 800 பீஸ் நம்ம இது மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் சூப்பர் சார் சோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் ஒவ்வொரு லேயர்ல இது பண்ணிக்கலாங்க நம்ம வந்து கீழே வந்து இன்னர் வேர்ஸ் காய வச்சோம்னா மேல டவல் இந்த மாதிரி இதெல்லாமே இது பண்ணலாங்க ஓகே ஓகே இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்ங்க பட்டர்ஃப்ளை டைப்ங்க இது வந்து ஒரே இதுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கலர் மேல வந்து ஒயிட் கீழ வந்து ப்ளூ கலர் ஒரே கலர் தாங்க ஓகே சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க ஓ சூப்பர் ஃபோல்ட் பண்ணி இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம அப்படியே காம்பாக்டா பெட்டுக்கு அடியில் வச்சிடலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது துணிக்காய் வைக்கும் போது வரும்போது இங்க பாத்தீங்கன்னா எடுத்து இப்படி விட்டீங்கன்னா போதுங்க ஓ அவ்வளவுதான் சார் இது வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்களா ஈஸியா வாங்கி வச்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட் தனி வீடு இப்போ போர்ன் பேபி குழந்தை பிறந்ததுனா அந்த குழந்தையோட துணியை வந்து நம்ம வேற எந்த துணியோடையும் மிக்ஸ் பண்ணாம இது தனியா காய வச்சுக்கலாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டீல் பவுடர் கோட் எடுங்க இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க ஓ ஸ்டெயின்லெஸ்ங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஓகே ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க இது அதே மாதிரி தாங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேம் தான் சார் சார் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேம் தான் இதுக்கு இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேம் தான் பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெல்டட் பண்ணிருப்பாங்க ஓகே இந்த கம்பி உருவிட்டு வரதோ எதுவும் இதெல்லாம் வராதுங்க ஓகே ஓகே சார் பாருங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வெல்டட் பண்ணிருப்பாங்க ஓகே கம்பி வெளியில எல்லாம் வராதுங்க ஓகே சார் இதுலங்க சார் இதுலயே சேம் அதே மாதிரி தாங்க பண்ணிருப்பாங்க சேம் இதுதான் ஆமாங்க சார் இப்போ இதோட ரேட் என்னங்க சார் வருது இது இது வந்து இந்த பவுடர் கோட்டட் வந்து 1800 ரூபாய் வருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 2500 ரூபாய் வருங்க ஓ 2500 ரூபாய் ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரையில வந்து வைக்கும்போது எதுவும் ஸ்க்ராச்சஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து புஷ் கொடுத்துருக்குறோம் ஓ டைல்ஸ் எல்லாம் வச்சா ஸ்க்ராச்சஸ் ஆமா டைல்ஸ் இப்போ எல்லாமே ஹை குவாலிட்டி டைல்ஸ் தானே போடுறாங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து அடுத்த மாடலுங்க ஓகே சார் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைப்னு சொல்லுவோம் இது வந்து ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்குங்க இது வந்து இப்படி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம் ஓ அவ்வளவுதாங்க சார் இது அவ்வளவுதாங்க இது உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா தான் இருக்குங்க அவ்வளவுதாங்க ஜஸ்ட் சின்ன குழந்தை கூட நம்ம கேரி பண்ணிக்கிற அளவுக்கு தான் இதில் வெயிட் இருக்குங்க ஓகே ஓகே சார் ஸோ மறுபடியும் அதை எடுத்து காட்டுங்க சார் அன்ஃபோல்டு பண்ணுங்க அதை ஓ ரொம்ப சிம்பிளாக இருக்கா சார் ரொம்ப சிம்பிளான இது ஓகே சார் இப்போ இதில் எங்கே வந்து என்னென்னலாம் வச்சுக்கலாம் ஆனால் இதில் நம்ம ஃபேண்ட்டு சட்டை இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே சம்டைம்ஸ் நம்ம புடவை வந்து கஞ்சி போடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புடவை வந்து இப்படி போட்டு இதுலேருந்து இப்படி எடுத்து இதுலேருந்து இப்படி கொண்டு போய் அந்த சைடில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கஞ்சி கூட போட்டுக்கலாம் ஓ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு புடவை அப்படியே வச்சு கஞ்சி காய வச்சுக்கலாங்க சூப்பர் சார் ஸோ இதுக்கு வந்து கீழே புஷ்ஷெல்லாம் வருதா சார் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வந்து எதுவும் இதாகாத மாதிரி புஷ்ஷெல்லாம் வந்துருங்க ஓகே ஓகேங்க சார் ஸோ இதோட ப்ரைஸுங்க இதோட பிரைஸ் வந்து 2600 ரூபாய் வருங்க 2600 ரூபாய் இது என்ன மாடல் நம்ம கேக்கணும் கேக்குறப்ப இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்ஸ் மாடல்னு சொன்னா போதும் எக்ஸ் மாடல் சொன்னா போதும் போடுங்க இது வந்து ஹச் மாடல்னு சொல்லுவாங்க ஹச் மாடலுங்களா ஹச் மாடல் ஓகே ஓகே சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பெட்ரூம்ல நம்ம கோட் ஷர்ட் இதெல்லாம் ஹேங்கர் போட்டு பண்ணிக்கலாங்க ஓகே ஓகே சார் சப்போஸ் நம்ம saree கூட நம்ம இது மாதிரி போறதுனா போட்டு வச்சிரலாங்க ஓ இந்த மாதிரி சிம்பிளா போட்டு இது பண்ணிக்கலாங்க சூப்பர் சார் சோ இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் ஈஸியா இருக்குங்க இதுல உங்களுக்கு சோ இது एक्चुअली இங்க ஒன்னு வரும் இங்க ஒன்னு வரும் அவ்வளவுதான் இதுல ரெண்டே லேயர் தான் வரும் மேல ஒரு லேயர் கீழ ஒரு லேயர் இப்ப மேல வந்து கோட் ஷர்ட் இது போட்டு கீழ ஃபேண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாங்க சாரீஸ் கூட நம்ம வந்து ஹேங்கர்ல போட்டு உள்ள இது பண்ணி வச்சுக்கலாங்க ஓகே சார் கஸ்டமருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா சார் இது எவ்வளவு ஃபிட்ஸ் வரும் இது வந்து ஹைட் வந்து 5 அடி வருங்க 5 அடி வருது லெந்த் வந்து 5 அடி வருங்க ஓகே ஓகே இது வந்து நம்ம இந்த டிஸ்மேண்டல் டைப் மாதிரிங்க இது ஸ்க்ரூ எடுத்தோம்னா அது ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே சார் இது கஸ்டமருக்கு போறப்ப எப்படி சார் இது வந்து டிஸ்மேண்டல் ஆயி தான் போவோம் நம்ம தான் அசெம்பிள் பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டா போதுங்க ஓ அவ்வளவுதான் டிஸ்மேண்டல் டைப் தான் உங்களுக்கு ஓகே சார் சோ இது கீழ வந்து எப்படி சார் புஷ் ஷேப் வந்திருதா இதுக்கும் புஷ் வந்துருங்க ஓகே சப்போஸ் இல்ல உங்களுக்கு மூவபிளா வேணும் அப்படினா இந்த மாதிரி வீல் வந்துருங்க உங்களுக்கு ஓ அது கேட்டது வெச்சு கொடுத்துருவீங்களா அது கேட்டா அந்த மாதிரி வீல் பண்ணி கொடுத்துருவாங்க மூவபிள் பண்ணிக்கலாம் இந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் நான் பிரேக்கபிள் இருக்கும் ஓ இது எடுத்து விட்டா பிரேக் இது அழுத்தினா பிரேக் ஓகே சார் சோ அது வந்து கஸ்டமர் கேட்டா இந்த மாதிரி வெச்சு கொடுத்துருவீங்க ஓகே சார் இந்த மாடலோட ரேட்டிங் சார் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ் வருங்க 2000 தானங்களா சூப்பர் சார் சோ நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா போலாங்க இந்த மாடல் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து மொட்டை மாடியில துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு லேயர் கீழே ஒரு லேயருங்க இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி லென்த்துக்கு கீழே 5 லைன் மேல 5 லைன் இருக்குங்க டோட்டலா இது வந்து 10 லைன் வருங்க டோட்டலா ட்ரைனிங் லென்த் வந்து 50 அடி அதாவது 5 அடிக்கு 2 அடியில 50 அடி துணி கை வச்சுக்கலாங்க இதுல சூப்பர் சார் சோ இது வந்து மேத மாடி மேல வச்சுக்கலாம் சார் மாடி மேல வச்சுக்கலாம் நம்ம பால்கனில ஒரு சைடுல வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஓகே இல்ல வீட்லயே நம்ம இதுல வேணாலும் வச்சுக்கலாம் இதுல Dress மடிச்சி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் மேல கை வைக்கறனாலும் கை வச்சுக்கலாம் இல்ல கீழ கை வச்சிட்டு மேல வைக்கறனாலும் மடிச்சி வைக்கறனாலும் வச்சுக்கலாம் ஓகே சார் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வீல் கொடுத்துருக்கோம் பாருங்க ஓ இதுக்கு வந்து வீல் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க ஓகே சார்
கஸ்டமரோட நீட் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமைஸ்டா பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓகே சார் இது வந்து ஸ்டெயின்லெஸ்ஸா சார் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே சார் இதோட ரேஞ்ச் சொல்லிறீங்களா இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபீஸ் வரும்ங்க ஓ 4500 க்கு ஆமாங்க சூப்பர் சார் சோ நெக்ஸ்ட் மாடல் போலாம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள உள்ள நுழையதுக்கு முன்னே நம்ம செப்பல் எல்லாம் கழட்டி இதுல வச்சுக்கலாங்க ஓகே செப்பல் ஸ்டாண்ட் மாதிரிங்க இதுல வந்து 4 ரேக் கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் இது வந்து டிஸ்மேண்டல் டைப் தான் டிஸ்மெண்டல் டைப் பண்ணிக்கலாங்க ஓன செப்பரேட்டா கழட்டி இது வச்சுக்கலாங்க அது இல்லாம நம்ம புக்கு அடிக்க வைக்கிறனால அடிக்க வைக்கலாங்க இல்ல ஃப்ளோர் பட்ஸ் இந்த மாதிரி இதுல அடிக்க வைக்கிறனால அடிக்கலாம் எல்லா வகையான பொருட்களையும் வைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சூப்பர் சார் இதோட ரேஞ்சிங் சார் இது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ் வருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ளோர்ல வச்சு காய வைக்கிற மாதிரி பார்த்தங்க ஆமாமா சார் இப்போ இது வந்து நம்ம சீலிங்ல மாட்டிக்கலாங்க ஓ சீலிங்ல மாட்டிக்கலாம் சீலிங்ல மாட்டிக்கலாங்க சீலிங்ல மாட்டிக்கிட்டு இந்த பால் செயினை பிடிச்சி இழுத்தோம்னா யூனிட் அப்படியே பொறுமையா கீழே இறங்குங்க அப்படியே விட்டீங்கன்னா அதே லெவல்ல நின்னுங்க 50 கிலோ லோடு வெயிட் வச்சு நீங்க கேரி பண்ணலாங்க இதுல சூப்பர் சார் நம்ம இப்ப ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போடுவோம் வெயிட் அதிகமா இருக்கும் எப்பறம் நம்ம துணி காய வைக்கிறது அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லைங்க 50 கிலோ வெயிட் வச்சனால நம்ம ஈஸியா கேரி பண்ணிக்கலாங்க நம்ம ரோட் பிளைன்ஸ் மாதிரி தாங்க இந்த பிளைன்ஸ் பிடிச்சி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணோம்னா யூனிட் அப்படியே பொறுமையா கீழே இறங்குங்க சூப்பர் சார் சார் இது வந்து எவ்வளவு தூரம் கீழே வருங்க இதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீலிங்ல இருந்து 4.5 அடி கீழே இறங்கிங்க 4.5 அடி கீழே வரும் ஆமாங்க ஓகே சார் ஸோ எவ்வளோ வீட்டாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சொல்கிறீங்க எவ்வளோ வீட்டு வேணாலும் வச்சுக்கலாங்க இதில் வந்து 5 லைன் இருக்குங்க ஓகே இப்படி இல்லைன்னா 7 லைன் இருக்குங்க இதில் ரெண்டே டைப் தாங்க ஓகே 7 லைன் இல்லைன்னா 5 லைனுங்க சூப்பர் சார் ஸோ மறுபடியும் மேலே ஏற்ற மாதிரி தான் எப்படி சார் அப்படியே ஆப்போசிட்ல இந்த பால் செயின் பிடிச்சி இழுத்த போதுங்க ஓகே ஜஸ்ட் சின்ன குழந்தை கூட இது ஈஸியாக இறக்கி ஏற்றிக்கலாங்க ஓ வெயிட் நல்லா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாங்க அந்த விண்டோ ஏற்ற மாதிரி தான் சார் ஆமாங்க ஓகே சார் ஸோ இதோட ரேஞ்ச் என்ன வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அடி 5 லைன் போட்டோம்னா 7500 ருபீஸ் வருங்க ஓ 6 அடினா 5 லைன் ஃபுல்லாக ஃபுல்லு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க ஹை குவாலிஃபைடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே ஓகே சார் ஸோ இதுவே 7 லைன் போட்டேன் ரேட் சார் வரும் 7 லைன் போட்டிங்கன்னா இதுல இருந்து ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ஓ 1000 தான் எக்ஸ்ட்ரா வரும் ஆமாங்க சூப்பர் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடலுங்க ஓ அதை விட இது இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும் இந்த பட்டன் இருக்கு பாருங்க இந்த பட்டனை வெளியில எடுத்து இந்த ராடை கீழே விட்டாங்கன்னா அது வந்து நின்றுங்க அப்படியே விட்டுறலாங்க எந்த எதுவும் இது பண்ணணும்லாம் இல்ல அப்படியே துணியை வந்து காய வச்சுக்கலாங்க சார் சமயம் மறுபடியும் காட்டுங்க எப்படினு இல்ல வந்து பாத்தீங்கனா ஓகே இது வந்து ரெண்டாவது பட்டன் இந்த பட்டனை கீழ இழுத்து வெளியில எடுத்து விட்டீங்கனா ராடு ஈஸியா கீழ வந்துருங்க இப்போ இதல துணி காய போடுலாம் இதல துணியை காய வச்சுக்கலாங்க சாம சார் சோ இதெல்லாம் ஏசா கஸ்டமர் வந்து அவங்களே தான் ஃபிட் பண்ணிக்கிறமா இல்ல நீங்க ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா நாங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறது கொடுப்போம்ங்க ஓகே இது வந்து பாத்தீங்கனா கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் ஓ பிளம்பர் இவங்களும் ஈஸியா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துறாங்க யார வேணா பண்ணிக்கலாம் யார வேணா ஜஸ்ட் சிம்பிள் இவ்வளவுதான் சார் இது எடுத்து இப்படி வெளிய விட்டா முடியும் எடுத்து வெளியில விட்டீங்கனா அப்படியே ஈஸியா வெளிய வந்துருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே சார் சோ இதோட ரேஞ்ச் என்ன வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா 5 அடி 6 லைன் போட்டா 3000 வருங்க 3000 வருது 3000 வருங்க ஓகே மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிராக்கெட்ங்க வில்ல வந்து நைலான் வீல் கொடுத்துருக்கீங்க இது வந்து மெரைன் நைலான் ரோப்ங்க ஓகே சார் சோ லைஃப் நல்லா வரும் லைஃப் நல்லா வரும் இதுவும் நைலான் புஷ் தாங்க உங்களுக்கு இது வருது ஸ்டீல் பிராக்கெட்ங்க ஓகே சார் இது காம்பாக்டான மாடலுங்க அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா துணி காய வச்சுட்டு இதுல வந்து இல்ல ரெண்டாவது பட்டன் இருக்கு பாருங்க ஆமா சார் இந்த ரெண்டாவது பட்டன்ல கொடுத்தோம்னா ஒவ்வொரு பைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ல நிக்குங்க ஓ இப்போ துணிக்கு துணிக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக கேப் இருக்குங்க சூப்பர் சார் இப்போ 6 பைப்பும் 6 லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த சைட்லேருந்து காற்று இந்த பக்கம் வந்தோன்னா எல்லா துணிக்கும் உங்களுக்கு காற்று வந்து ஈவனாக உள்ள சர்க்குலேஷன் ஆகுங்க ஓ ஓகே சார் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் ஆமாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த டிசைன்லேருந்து வரும் டிஸ்டன்ஸில் வருங்க சூப்பர் சார் அது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த பசங்க வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்து ஐடியா கொடுத்துருவாங்க எல்லாமே நீட்டாக அவங்களே பண்ணி கொடுத்து எக்ஸ்பிளனேஷனும் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குங்க இந்த நைலான் ரோபோனுடைய லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் வருங்க சப்போஸ் இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நம்பருக்கே கால் பண்ணாலும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோங்க சூப்பர் சார் ஸோ நெக்ஸ்ட் மாடல் போகலாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்னு சொல்லுவாங்க ஓகே இந்த கயிறு இப்படி வெளியில் எடுத்து இது இப்படி இறக்கி விட்டோம்னா அந்த இது அப்படியே கீழே இறங்கி வருங்க ஓகே ஓகே சார் ஸோ தொட்டில் மாதிரி தான் ஆமாங்க ஓகே ஸோ இதில் ஒரு இது என்னன்னா துணி இங்கே துணி காய வைக்கிறோம்னா ஆப்போசிட்ல ஒரு துணி காய வைக்கிறேங்க ஓகே இது வந்து ரொம்ப சிம்பிளாக காம்பாக்டான இது பட்ஜெட் வைஸ்ல இது உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குங்க ஓகே இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபீஸ் தான் வருங்க 6 அடி லெந்த் வருங்க ஓ 1500 தான் ஆமாங்க ஓகே சார் சோ இதெல்லாம் என்ன நைலான்ங்களா இதெல்லாம் நைலான் ரோப்புங்க நைலான் ரோப் தான் நைலான் ரோப்புங்க சூப்பர் சார் சோ இது வந்து பட்ஜெட் நைலான் ரோப் உள்ள வரது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தாங்க ஓகே ஓகே சார் சோ பேலன்ஸ்டா இருக்கும்ல சார் ஒண்ணு கீழ எல்லாம் விழுந்துறது அதெல்லாம் எதுமே ஆகாதுங்க ஓகே சார் மறுபடியும் மேலே கொண்டு போற மாதிரி என்ன பண்ணனும் அதே மாதிரி தாங்க இது ஜஸ்ட் மேலே ஏத்துனா ஜஸ்ட் இந்த வீல பிடிச்சிட்டு இழுத்துட்டு உங்களுக்கு உள்ள இது வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான்
ரெண்டு அடியிலிருந்து அஞ்சடி வரைக்கும் லென்த் கொடுக்கலாங்க. லென்த் வேரியேஷன்னா எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வருதுங்க? த்ரீ லேயர் என்ன ரேட் வருது? த்ரீ லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900 rupees வருங்க. 1900 தான். ஆமாங்க. ஓகே சார். இது லென்த் வைஸில் மாறுங்க. ரேட் டிஃப்ரென்ஸ் லென்த் வைஸில் உங்களுக்கு மாறும். இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சொல்லுங்க. வேற லென்த் போகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த இதுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees வருங்க. ஃபைவ் லேயர். ஓகே சார். இது 3500 வருங்க. 3500ங்களா? 3500 வருங்க. ஓகே. 7 லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இது எல்லாமே ஸ்கொயர் டியூப்புங்க. வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்க, நல்லா காம்பாக்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஓகே சார். எப்படிங்க சார் ஃபங்க்ஷன் பண்ணுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இது இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுங்க. ஓகே. இந்த இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுங்க. ஓகே. இது ஜஸ்ட் நம்ம இப்படி அவுட் பண்ணால் போதுங்க சார். சூப்பர் சார். இது வந்து உங்களுக்கு 2000 rupees வருங்க. 2000 தான். ஆமாங்க. ஓகே சார். ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000 வருது. இதில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் 4 அடி லென்த் வரைக்கும் பண்ணலாங்க. ஓகே சார். இது வந்து ஃபோல்டிங் டைப்புங்க. வேண்டாம்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம். இது 3 லேயர் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர். 4 லேயர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது கிச்சனில் வந்து கிச்சன் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக சார். வேண்டாம்னா அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்றலாங்க. அவ்வளோதான் சார். ஆமாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடியிலிருந்து 5 அடி லென்த் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஓ, 2 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் இருக்கு. ஆமாங்க. அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நடிதா சார். ஜஸ்ட் நம்ம கண்ணாடி மாற்ற மாதிரி தாங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணியே வந்திருக்குங்க. ஓகே சார். இதில் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கண்ணாடி மாற்றுறது ஸ்க்ரூ முறிச்சுட்டு எடுத்து உள்ள மாட்டிட்டே வேலை முடிஞ்சது. ஓகே சார். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இருந்தால் தான் ரிஸ்க். இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் என்ன சார்? 4 லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 1300 rupees வருங்க. 1300. இது வந்து பார்த்தீங்கன்னா 1100 rupees வருங்க. இதான சார் 1100 rupees. 1100 தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த யூனிட் வாங்குறோம்னா இந்த யூனிட்ல இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணி விட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்கு. சூப்பர் சார். இதை நீங்களே ரெடி பண்ணுற தயாரிக்கிறது? ஆமாம், இது நம்மளோட மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி மினி கிளாத் எல்லாம் இதில் வந்து ஈஸியாக வந்து ஹேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதோடைய செப்பரேட் ரேட் என்னங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 300 rupees நம்ம கொடுக்குறோங்க. ஓ, 300 rupees கொடுக்குறோம். இது வெளியே வாங்கினா என்ன சார் வருதுலாம்? வெளியில் வாங்கினா இது வந்து ஆன்லைனில் 500 rupees கொடுக்குறாங்க. 500 rupees கொடுக்குறாங்க. எல்லாமே ஹை குவாலிஃபைட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தாங்க பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. ஸோ இப்போ இது வாங்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இது வாங்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மோல்டு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படி நம்ம துணி போட்டாலும் உங்களுக்கு எந்த இதுவும். சூப்பர் சார். ஸோ 300 rupees இது வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. என்ன ஃபேட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றப்ப ஏதாவது கலர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வேலபிள் டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மாடல் காட்டிங்களா ஏதாவது காட்ட வேண்டியது இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் காமிச்சு நம்ம இருக்கிற மாடல் எல்லாமே காட்டியாச்சு. எல்லாமே இது ப்ரைஸோடய வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஹோல்சேல் கஸ்டமர் அடுத்து வாங்கி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவங்ககிட்ட அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குங்க. ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 6 பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி வச்சுருக்குங்க. அந்த 6 பீஸ் அவங்க வந்து வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம இப்போ நம்ம கடைகளுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சேல் பண்ணிக்கலாம். சாரோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோலிங்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து அழகாக ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு டவுட்னாலும் சார்ட் வந்து வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.